ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்களை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நல்லதா எழுதுங்க, இல்லை ஏதாவது பேசுங்க. பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்களேன். எதுக்கு நம்ம அவங்கள பத்தி தப்பா பேசி அவங்களோட ஒரு நாளை அவங்களோட மனசை வந்து அந்த எதுக்கு நம்ம வந்து ஹர்ட் பண்ணணும்? அன்பா இருங்க, அன்பு மட்டுமே கொடுங்க. ஏன்னா அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ரொம்ப நெகட்டிவா இருக்கிற இந்த உலகத்துல வந்து நீங்க அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதும் நீங்க உங்களோட அன்பு கொடுக்கறதும் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அது பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கே ஒண்ணு இருக்கும்ல, இல்லங்க என்னால டெஃபினட்டாவே இது பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க, ஹோல் ஹார்ட்டடா பிலீவ் பண்ணீங்க, டெஃபினெட்லி டூ இட். ஒவ்வொரு நாளும் வந்து உலகம் வந்து உங்களை பார்க்குற விதம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். டுடே தில் சி யூ அஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன், டுமாரோ தில் சி யூ அஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். இன்னைக்கு வந்து சில பேருக்கு உங்களை பிடிக்கும், நாளைக்கு சில பேருக்கு உங்களை பிடிக்காது. மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்மளால் வந்து ஒரு வாழ்க்கை வந்து கரெக்டாக வாழ முடியாது, அண்ட் அப்படி இருக்கும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும். நான் என் லைஃப்பில் வந்து டெஃபினட்டாகவே எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க, ஸ்டூபிட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியாதுன்னு ஒரு பத்து பேர் சொல்லும்போது நம்மளுக்கே ஒண்ணு இருக்கும்ல, இல்லங்க என்னால டெஃபினட்டாவே இது பண்ண முடியும் அப்படின்னு. இட்ஸ் நாட் டு ப்ரூவ் இட் டு எனிபடி, பட் டு ப்ரூவ் இட் டு யுவர் செல்ஃப் தட் யூ கேன் ஆக்சுவலி வின் இன் யுவர் லைஃப் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி விமன், எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், பட் பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க, ஹோல் ஹார்ட்டடா பிலீவ் பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். அது என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். நெவர் எவர் கிவ் அப் இன் யுவர் லைஃப், பிகாஸ் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். டுடே யூ மைட் ஹேவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ், இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம், ப்ரொஃபஷனல் பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனா நீங்க உண்மையா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு வந்து கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தான் அமைச்சு கொடுப்பாரு.